Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will talk about what we are going to do. Yes, I am going to talk about my first papa. If we are going to talk about what we are going to talk about in the course, we will talk about books, bags, and accessories. We will talk about what we are going to talk about. First, we will talk about fees cut. We will talk about cover. We will talk about the instructions. We will talk about full of the Kuturkanga, the Ninga, and the character class attend Panano, 2 hours 15 minutes when the class are come, Ninga Varapa, Unglod and the SAP book, Abacus, Elame, and the Ninga carry out Puni at the Turnum. Ade Marie Unglakwan, the book and the over a term or a book at the Wangam, and the book at the end of the Kapamilla, add the book Wangrapa, and the book kind of fees when the Katano, Abding Ramaran array instructions when the Kuturkanga, Adilama and the bookla over book line Padana, front page Lundi, the Rukum, other over Varamo, Padanga, and Panano of Dinger. வந்து மிஸ் வந்து எந்தெந்த பேஜ் வந்து பிராக்டீஸ் பண்ணணும் அப்படிங்கறத கீழே மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து அவங்க வந்து பிரைன் ஜிம் எக்சர்சைஸ் னு சொல்லி ஒன்னு சொல்லி தருவாங்க அத மார்னிங் டைம் வந்து குழந்தைங்க எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள பண்றாங்க அப்படிங்கறதையும் அதை முடிச்ச உடனே அபாகஸ் அந்த அபாகஸ் மேக்ஸ் வந்து ஹோம்வொர்க் கொடுப்பாங்க அதாவது வீக் ஃபுல்லா ஹோம்வொர்க் கொடுப்பாங்க வீக்லி 1 டே மட்டும் தான் கிளாஸ் இருக்கும் வீக்கெண்ட் மட்டும் கிளாसेस இருக்கும் மீதி அந்த 6 நாளும் வந்து குழந்தைங்க வந்து வீட்ல ஹோம்வொர்க் பண்ற மாதிரி இருக்கும் அது எந்த டைம்ல பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் சைன் பண்ணி கொடுக்கணும் வீக்கெண்ட்ல வந்து அதாவது அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல அவங்க வந்து யார் எடுக்கறங்களோ அந்த ஸ்டாஃப் வந்து இத வந்து குழந்தைங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறத எழுதிட்டு நீங்க சைன் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க நம்மள்ட்ட இதே மாதிரி வந்து நம்மளோட சைன் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து வாங்கிப்பாங்க இது வந்து நமக்கு ஜாயின் பண்ணேனா இந்த மாதிரி வந்து ஒரு வெல்கம் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் வந்து கொடுக்கறாங்க அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேக் கொடுக்கறாங்க ஓகேங்களா SAP அபாகஸ் அப்படினு போட்டுருக்கு அங்க பேக் கொடுத்தனமே என்ன சொன்னாங்க எல்லா குழந்தைகளும் இதே மாதிரி பேக் அந்த அபாகஸ் எல்லாமே இதே மாதிரியே தான் வச்சிருப்பாங்க அதனால நீங்க வந்து எதுவும் மிஸ் ஆயிர கூடாது அப்படிங்கிறதுக்காக பேக்ல வந்து நீங்க உங்க குழந்தைகளோட நேம் வந்து மார்க்கர்லயோ இல்ல ஏதாச்சும் ஒரு இதுல நீங்க எழுதி உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க அப்படினாங்க நான் வந்து பாப்பாவுக்கு பாப்பாவோட பேரும் ஜஸ்ட் ஒரு பேனால தான் எழுதி வச்சிருக்கேன் இப்ப பாப்பா வந்து கிளாஸ் சேர்ந்து 1 மந்த் ஆயிடுச்சுங்க நான் அப்ப வீடியோ எடுக்க முடியல அதனால தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் அவங்க வேற என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிறேன் அதாவது ஒரு பேக் கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 புக் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் 1 லெவல் ஓகேங்களா இப்ப பாப்பாவுக்கு வந்து 7 வயசு அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபவுண்டேஷன் 1 அப்படிங்கற இந்த 3 புக் கொடுத்தாங்க ஓகேங்களா ஃபவுண்டேஷன் 1 ல 3 புக் இருக்கு அதுல பார்த்தோம் அப்படினா புக் ஏ அதுக்கு அப்புறம் வந்து இது வந்து புக் பி அதுக்கு அப்புறம் இது வந்து புக் சி அண்ட் டி ஓகேங்களா அப்படினு சொல்லிட்டு ஒரு டம்ல வந்து 3 புக் இருக்குது ஓகேங்களா இப்ப பாப்பாவுக்கு வந்து புக் ஏ வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி வந்து எழுதி இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி எழுதி சைன் பண்ண சொல்லுவாங்க இப்ப பாப்பாவுக்கு வந்து புக் பி வந்து போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாவது புக் அதுல பாருங்க இப்ப இந்த வாரம் வந்து இப்ப என்னென்ன கிளாஸ்ல அதாவது எந்தெந்த டைம்ல என்னென்ன பிராக்டிஸ் பேஜஸ் வந்து என்ன பண்ணிருக்கா அப்படிங்கறத இது பண்ணிட்டு நான் இங்க சிக்னேச்சர் போட்டுட்டேன் இப்ப அவங்களோட யாரு கிளாஸ் எடுத்தாங்களோ அவங்க வந்து இதுல சைன் பண்ணிருவாங்க ஓகேங்களா இத பத்தின உள்ளுக்குள்ள அதெல்லாம் வந்து இப்ப குழந்தைங்க இப்ப மித்ராவுக்கு சொல்லி தரதுனால எனக்கும் வந்து நல்லா தெரியுது நம்மளே வந்து கத்துக்க முடியுது கத்துக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு அதுவும் நான் சொல்றேன் ரொம்ப ஈஸி தான் இந்த 3 புக் கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா மை டெய்லி ஹோம் பிராக்டிஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஷீட் கொடுத்துட்டு இதை வந்து வீட்டுல குழந்தைங்க எங்க பாப்பாங்களோ அந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ண சொன்னாங்க நான் இப்ப இங்க லால்குடியில இருக்கேன் கேரளாவுக்கு போனதுக்கு அப்புறமேல நான் பெட்ரூம்ல ஒரு இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன் அதாவது குழந்தைங்க இது எழுந்திருச்சோன்னா அதுங்க பாக்குற டைம்ல எல்லாம் அதுங்களுக்கு தெரியணும் எழுந்திருச்சோன்னா SAP அபாகஸ் நம்ம பண்ணணும் அதாவது அபாகஸ் எந்த டைம்ல பண்ணணும் பண்றதே அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 10 to 15 minutes தான் பண்ணணும் ஃபாஸ்டா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க என்ன டைம் சொல்றாங்களோ அதை இதுல நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அப்ப அத பார்த்தனும் குழந்தைக்கு தெரியும் இப்ப காலையில 7 மணிக்கு பண்றேன்னு சொல்லி குழந்தை சொல்லுதுன்னா 7 to 7:15 அப்படினு போட்டுட்டு நீங்க பெட்ரூம்ல இத பேஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா டெய்லி காலையில எழுந்தோம்னா ஒரு 1 வீக் மட்டும் நீங்க குழந்தைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் 7 மணிக்கு அபாகஸ் பண்ணனும் போய் பண்ணு அப்படினு சொன்னா 1 வீக் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காவே அவங்க எழுந்திருச்ச உடனே அவங்க பாட்டுக்கு காபி குடிச்சு முடிச்சிட்டு புக் எடுத்து வச்சு அவங்க அவங்களோட ஹோம்வொர்க்கை வந்து
பண்ணுவாங்க. இங்கேயுமே அந்த மாதிரி தான் மித்ரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது பிரெயின் ஜிம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சில 10 or 15 எக்ஸசைஸ் வந்து சொல்லி தருவாங்க. அதை வந்து அபாகஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணுவாங்க. இதை பண்றப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பிரெயின் நல்லா ஆக்டிவா நல்லா இதா இருக்கும். அதுக்காக அதுவும் எந்த டைம்ல பண்றேன்னு சொல்லி குழந்தைங்களே நம்ம கேட்கணும். அவங்களோட ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. நீங்க எத்தனை மணிக்கு பண்றேன்னு சொல்றீங்கன்னு சொல்றாங்களோ அந்த டைமை இதுல மென்ஷன் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? இது இது பண்ணிட்டு இதை வந்து குழந்தைங்க பாக்குற இடத்துல நம்ம இதை பேஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு இதுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு இது எஸ்ஐபி அபாகஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க குழந்தைங்க வேற ஏதாச்சும் படிக்க வைக்கிறதுக்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்கு குழந்தைங்கள்ட்ட கேட்டணும். எந்த டைம்ல நீ படிப்ப? இப்ப மேக்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குன்னா டெய்லி நீ மேக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி எத்தனை மணிக்கு நீயே பிராக்டிஸ் பண்ற, நீயே சொல்லு அப்படின்னம்னா குழந்தை வந்து அதுவே சொல்லுது. ஒரு 7:00 இருந்து 7:30 வரைக்கும் என்னால பண்ண முடியுமா அப்படின்னம்னா குழந்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க ஒரு பேப்பர்ல ஒயிட் ஷீட்ல எழுதி குழந்தைங்க எங்க பாக்குறாங்களோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சிருங்க. அப்ப குழந்தை அதை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கா அவளாவே வந்து பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஒரு இது. இது வந்து கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த அபாகஸ் டூல். ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க எஸ்ஐபி அகாடமி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதுலயுமே எல்லா குழந்தைங்களும் இதையே வச்சிருப்பாங்க. அதனால வந்து நீங்க இதுல வந்து இனிஷியல் பண்ணி வச்சிருங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஜஸ்ட் வீட்டில் உள்ள நெயில் பாலிஷ்ல பாப்பாவோட ஆர்விஎம் ஆர்வி மித்ரா அப்படிங்கறதுக்கு இனிஷியல் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே ஒரே மாதிரி டூல் வச்சிருக்கப்ப ஏதாச்சும் மாத்தி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுட்டேன். இன்னொன்னு வந்து அதே மாதிரி இந்த பவுச் ஒன்னு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த பவுச்லயும் நான் வந்து ஆர்வி மித்ரா அப்படிங்கறத எழுதிட்டேன். பவுச் மட்டும் கொடுத்தாங்க. உள்ளுக்குள்ள வந்து அடுத்த டைம் கிளாஸ் வர்றப்பெல்லாம் என்ன கொண்டு வர சொன்னாங்கன்னா ஒரு பென்சில், ஒரு எரேசர், ஒரு ஷார்ப்னர், இது மூணு மட்டும் இருந்தா போதும் அப்படின்னாங்க. இது மூணு மட்டும் தான் பாப்பாவுக்கு கொடுத்து விடுவேன். சேஃபர் சைடுக்கு இன்னொரு ஒரு பென்சிலும் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரிதான் இருக்கும். இதுல வந்து நான் சும்மா சிம்பிளா பேசிக்ஸ் வந்து சொல்றேன். அதாவது நான் கிளாஸ் அவளை சேர்த்து விடுறப்ப அங்க வந்து இருந்த ஒரு சார் வந்து சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க அப்படின்னம்னா இந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஒன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? இது வந்து ஒன்ஸ் ராட், அதாவது இதெல்லாம் வந்து ராட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், இது வந்து டென்ஸ் பிளேஸ், இது 100 பிளேஸ். ஓகேங்களா? இப்படியும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இது ஒன்ஸ்னா இது டென்ஸ், இது 100. ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் இந்த ஒன்ஸ் ராட் டென்ஸ் ராட் வச்சு மட்டும் சிம்பிளா நான் சொல்றேன். இப்ப இது வந்து இந்த ராட்ல சென்டரா ஒரு ராட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இப்படி டச் பண்ணுச்சு அப்படின்னம்னா இது 1 அர்த்தம். திருப்பி இதையும் சேர்த்தோம்னா 2 அர்த்தம். இதையும் சேர்த்தோம்னா 3, இதையும் சேர்த்தோம்னா 4. ஓகேங்களா? இது ஒவ்வொரு பீட்மே என்னன்னா ஒவ்வொன்னு. அப்ப இது ஒன்ஸ் ராட்ல இருக்கிறதுனால இது 4 இதோட வேல்யூ. சப்போஸ் இந்த இது மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 5. இப்ப இது இந்த ராடோட டச் ஆயிருக்கு சென்டர் இந்த டாட்டோட. அப்ப இது என்னது 5. இப்ப இதையும் சேர்த்தோம்னா என்னது 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது வந்து எப்படி ஒன்ஸ் பிளேஸ்னா இது டென்ஸ் பிளேஸ். அப்ப இது என்ன வரும், 10, 20, 30, 40. ஓகேங்களா? அப்ப இது என்னது, இது 5 சொன்ன, இது என்னது 50. ஓகேங்களா? அதுக்கடுத்து இது பார்த்தோம்னா 100 பிளேஸ். அது இப்ப இது என்ன வரும், 100, 200, 300, 400. இப்ப இது பண்ணிட்டோம்னா இது என்னது 500. சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க இதை மட்டும் வந்து கத்துக்கோங்க. இது வந்து ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ். நம்ம ஒவ்வொரு பீட்டும் இது ஒவ்வொன்றும் 1, 2, 3, 4. இது வந்து 10, 20, 30, 40. இது 100, 200, 300, 400. இது மேல உள்ளது 5, இது 50, இது 500. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல நான் சிம்பிள் சம்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி அபாகஸ்ல இது பண்ணப்ப குழந்தைக்கு வந்து என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து காமிச்சிருக்கேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து 6 மேல, 6 இருந்து 12 இருக்காங்க அப்படின்னம்னா நீங்க உங்களோட குழந்தைங்களை இந்த பக்கத்துல உள்ள இந்த மாதிரி அபாகஸ் கிளாஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்துட்டு நீங்க அதை சேர்த்து விடுங்க. குழந்தைங்களோட அந்த எப்படி சொல்றது 5 வந்து அவங்களோட பிரெயின் எல்லாமே வந்து பெட்டரா மாறும். அவங்க அதான் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. உங்க குழந்தைங்களோட அந்த எல்லாமே வந்து எத்தனை டைம் வந்து இம்ப்ரூவ் ஆகுமா, 5 வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து இப்ப 1 போனதுல மித்ரா முன்னாடிக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.